ஏய் காய்ஸ் ஏய் சரி நான் போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். ஏய் காய்ஸ் வெல்கம் பேக் டு டே டூ ஆஃப் பாண்டிச்சி. வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சத்தமாக பேசுறீ என்ன போல. சத்தமாக பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம டே டூ ஆஃப் பாண்டிச்சேரியில் இருக்கோம். இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் இப்போ போடுறோன்னு நீங்களே எங்க கூட வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் எங்கே தங்கியிருக்கோம்னா ஹோட்டல் கிரீன் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான். நல்லா தான் இருக்கு. ஆ நல்லா தான் இருக்குது. ஸோ அதோட ரூம் டூர் தான், சின்ன ரூம் டூர் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டே ஒன் வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம பாருங்க இப்படிதான் நாங்கள் தீஞ்சு போயிருக்கோவே இல்லை. இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுதான் நம்ம ரூமு. இந்த ரூம் நேம் பார்த்தீங்கன்னா கிரீன் சூட்டு ரூம். ஆ இங்கே ஒரு கிங் சைஸ் பெட் இருக்கும். இங்கே நிவி இருப்பா. அவங்க போடி கபோர்ட் கட்டிங்களா. ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஆமாம், ரொம்ப உங்களுக்கு சீக்கிரம் அவங்களுக்கே தெரியும். எனக்கு இப்போ தான் தெரியும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், லக்கேஜ் வைக்கிற டேபிள், ஃப்ரிட்ஜு, பெட்டு எல்லா ஹோட்டல்லையும் இருக்க மாதிரி தாங்க இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து கிரீன் சூட் ரூம்னால பாத்ரூமில் வந்து ஒரு சின்ன பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, வேஸ்ட்டு தான். இதுக்கு நம்ம நார்மல் ரூம் கூட எடுத்துருக்கலாம். இதுதான் அந்த பாத்ரூம். இதில் உங்களுக்கு ஷாம்பு சோப்புலாம் கொடுத்துருவாங்க, வேறு எதுவும் தரமாட்டாங்க. இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இது பாண்டிச்சேரி இல்லைங்களா. பட் இதை நீங்கள் ஏற்றி யூஸ் பண்ணிங்கன்னா பே பண்ணணும். இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, இல்லை அவ்வளோதான். கேட்டில் இருக்குது ஆஸ் யூஷுவல். என்னென்ன திங்ஸ் வந்து மத்த ஹோட்டலில் தருவாங்களோ அதுதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதான் ஏசி நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 24 hours வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. அது இங்கே வந்து பிளஸ் பாயிண்ட். ஆமாம், அப்புறம் இங்கேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நம்ம டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே இப்போ போக போகிறோம், அதையும் உங்களுக்கு நம்ம காட்டுறோம். அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, நம்ம ஸ்டேக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம்னா மணக்குள விநாயகர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். வந்து சாமிக்கு பூ அருகம்புல்லாம் வாங்கியிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ முன்னாடி ஃபேமஸான மணக்குள விநாயகர் டெம்பிளுக்கு போயிட்டு இப்போ நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னா மகாகவியோட வீட்டுக்கு, பாரதியாரோட வீடு. இல்லை இல்லை, எங்கள் தாத்தா தான். அவரை பற்றியா சொல்லு. என்ன சொல்கிறது அவரை பற்றி? பாட்டு பாடு. இப்போ நீ அவர் அவர் பாடின பாட்டை பாடுவா. நீ பாடு. காந்தி பண்ணார்.
மறந்து போச்சு. இது மகா கவி பாரதியார் நான் நினைச்சது காந்தி காந்தி சம்பந்தமே இல்லையே. வாங்க எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மகாகவி எதுக்கு பாரதியாரையும் காந்தியும் நானே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளா எனக்கு மூளையே வேலை செய்யல. உள்ள என்ன பார்த்த? உள்ள வந்து அவரோட ஹிஸ்டரி எல்லாம் சொன்னாங்க. அவர் எங்க இந்த புதுச்சேரிக்கு எப்போ வந்தார், இங்க உட்காந்துதான் அவர் வந்து பாஞ்சாலி சபதம் விரதம் இருந்து ஒரு ரூம்ல மேல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல விரதம் இருந்து அவர் எழுதினாரு. அப்புறம் அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி, அவரோட சின்ன வயசு. இப்ப நம்மளுக்கு எல்லாம் அந்த மீசை வச்ச பாரதியார் தானே தெரியும். அதுக்கு முன்னாடிதான் இங்க புதுச்சேரி வந்து அவரை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் தாடி எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அந்த போட்டோ இங்க இருக்கு, அவரு கொஞ்சம் எங்க இருக்கும் போது எடுத்த போட்டோ. அவர் எழுந்த புத்தகங்கள் அதெல்லாம், அதை பத்தி அவரோட ஹிஸ்டரி பத்தி ஃபுல்லா அந்த வீடு ஃபுல்லா வச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் இயர் எடுத்து போகலாம், அரவில் போகலாம். அரவில், ஹாய். ஹாய், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா? ரெண்டுமே பண்ணுறேன். அரவில் பற்றி போட்டிருக்காங்க எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டேன் இந்த அரோவேல் மந்திர்கிட்ட. எவ்வளோ தூரம்? ஒரு ஆஃப் அவர் மாதிரி நடக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஷட்டில்லே வரதான் பெட்டரிங்கலாம். இவ்வளோ ஷட்டில்லே வந்துட்டா, எனக்கு ஷட்டில் கிடைக்கல, நான் நடந்து வந்துட்டு பாப்பா. அரவல் பாத்தீங்களா? திட்டுது உனக்காக தான் அப்பா வந்திருக்கேன். பேபி மூன் பின்னாடி யாரு இது? சைட்ல யாரு? உங்க முகத்தை காட்டுங்க. வாடா அப்பனியாச்சு பாவல. நெக்ஸ்ட் நம்ம வந்து வீல்ஸ் போட் ஹவுஸ் வந்துருக்கோம். இங்கே வந்து நம்ம ஹைக்கிங் பண்ணலாம். இது வந்து ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைக்கிங்லாம் பண்ணலாம். காட்டுற பாருங்க. நம்ம கைடு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா நான் பாப்பேன். கண்டிப்பா உங்களை போறேன் நான்.